முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் பயணித்த ஹெலிகாப்டர் குன்னூர் அருகே விபத்தில் சிக்கியதை அடுத்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு இன்று மாலை 5 மணி அளவிற்கு செல்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், தற்போது தமிழக தலைமைச் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்திலும் ஈடுபட்டுள்ளார். மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கோவை பயணத்திட்டமும் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமா, அதாவது குன்னூர் பகுதியில் ஏற்பட்ட ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் அவர்கள் மற்றும் அவரது மனைவி பயணித்தவர்கள் ஹெலிகாப்டர் என்பது விபத்துக்குள்ளானது. தற்போது 80% தீக்காயங்களுடன் 2 பேர் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாகவும் பிபின் ராவத்தின் நிலை தற்போது வரை என்ன என்பதை தெரியாத நிலைக்குள் உள்ளது. இது முப்படை தளபதியின் தளபதி என்ற காரணத்தினால் தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த விபத்தை கேட்டது முதலே அதிர்ச்சி அடைந்த அவர் மாலை சரியாக 5 மணி அளவில் தனி விமானத்தில் இங்கிருந்து கோவை செல்கிறார். அங்கு சென்று விமானம், அதாவது ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்திற்கு நேரில் செல்கிறார். அங்கு பார்வையை பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தெரிய வரும். முப்படைகளின் தளபதி என்ற காரணத்தினால் தற்போது இந்த நாடு, அதாவது இந்திய நாடே வந்து ஒரு அதிர்வலையில் ராணுவ ஹெலிகாப்டர் என்பது விபத்துக்குள்ளாயிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இந்த விமானப்படை விபத்து வரவிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவேதான் இந்த அசாதாரண ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அந்த பகுதிக்கு செல்ல இருப்பதாக ஏற்கனவே தகவல் வந்தது. தற்போது அது உறுதியாகியுள்ளது. இதனிடையே பார்த்தோம் அப்படின்னா மணிகண்ணன், இந்த குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக தலைமைச் செயலாளர் இறை அன்பு அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். தற்போது தமிழ்நாடு அரசு சார்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆலோசனை பொதுத்துறை செயலாளர் ஜெகநாதன் அவர்களுடன் நடைபெற்று வருகிறது. இதனிடையே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இன்று மாலை கோவைக்கு பயணம் செய்கிறார். அங்கிருந்து குன்னூருக்கும் அவர் செல்கிறார். தற்போது இருக்கக்கூடிய சூழல் குறித்து வேறு ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கா? நிச்சயமா, அதாவது இந்த விபத்து என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. காரணத்தினால முதலமைச்சர் அதாவது விபத்து நடைபெற்ற நேரத்தில் இருந்தே பல்வேறு அதிகாரிகளுடனும் தலைமைச் செயலாளர் மற்றும் பல்வேறு அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுடனும் தொடர்ந்து இது தொடர்பாக கேட்டறிந்து வருகிறார். என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அது மட்டுமல்லாமல் விபத்தில் அதாவது படுகாயமடைந்தவர்களும் சரி, அதே போல விபத்தில் யாரெல்லாம் அந்த ஹெலிகாப்டர் சென்றார்கள், அவர் உயிருடன் மீட்பதற்கான போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், மீட்பு குழுக்கள் உடனடியாக விரைந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத குறித்தும் தொடர்ந்து 5 மணிக்குள்ளையில் ஒரு முறை வந்து தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனை தற்போது வழங்கி வந்திருக்கிறார். இருந்தபோதும் அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலையை கருத்தில் கொண்டுதான் தற்போது உடனடியாக நாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து இன்று மாலையே செல்ல வேண்டும் அப்படிங்கிறத ஒரு முடிவை நிறுத்தி 5 மணிக்கு செல்ல இருப்பதாக, தனி விமானத்துக்கு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விபத்து என்பது மிகவும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விபத்தாக அவர் மட்டுமல்லாமல் இந்திய நாடே வந்து இது ஒரு மிகப்பெரும் அதிர்ச்சிக்குள்ளான தகவல் கருதப்படுகிறது. என்றால் முப்படை தளபதி அவரின் இந்த விபத்தை வந்து யாரும் சற்றும் எதிர்பாராத விபத்து, அதன் காரணமாக தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தானே நேரில் சென்று இந்த மீட்பு நடவடிக்கை எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, உடனடியாக என்ன மாதிரியான தேவைகள் இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து பின்னர் தான் தானே செல்ல இருப்பதற்கு ஒரு முடிவெடுத்து தற்போது செல்ல இருக்கிறார். அங்கு சென்றவுடன் தான் அந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சிக்கு பின்னால் என்ன மாதிரியான அடுத்த தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் அவர் நேரடியாக சொல்லும் பொழுது இன்னும் இந்த மீட்பு நடவடிக்கை என்பது இன்னும் துரிதமாக நடைபெறுவதற்கும் அது மட்டுமல்லாமல் அவருடைய அனைவரும் உயிருடன் மீட்பதற்கான எதிர்பார்ப்பு தற்போது இதன் மூலமாக அவர் இந்த விபத்தை சம்பந்தமாக எவ்வளவு துயரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இங்கிருந்து கோவை விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து நேரடியாக பார்வையிடுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் செல்ல இருப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது இந்த சென்னையில் நடைபெற்று வருகிறது. முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் பயணித்த ஹெலிகாப்டர் குன்னூர் அருகே விபத்தில் சிக்கியுள்ளது. இதனையடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு இன்னும் சில நேரங்களில் அவர் பயணிக்க உள்ளார். இதனிடையே பார்த்தோம் அப்படின்னால் தமிழ்நாடு அரசு சார்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பொதுத்துறை செயலாளர் தலைமைச் செயலாளர் ஆகியோர் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையிலும் ஈடுபட்டுள்ளனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.